பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஆலோசகர், ரியல் எஸ்டேட் தலைவர், ரியல் எஸ்டேட் களப்பணியாளர். நாம் இன்றைக்கி என்ன பேசிகிட்டு இருக்கிறோம்னா, டிடிசிபி அங்கீகாரம் சம்பந்தமாக, பஞ்சாயத்து அங்கீகாரம் சம்பந்தமாக ஒரு தொடர் காணொலி போட்டு கொண்டிருக்கின்றோம். அதில் இது 7வது காணொலி. இதற்கு முன்னே 6 காணொலிகளையும் நீங்கள் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் பஞ்சாயத்து அங்கீகார மனைகள் வாங்கியிருந்தால் அவற்றை சட்ட அந்தஸ்துள்ள டிடிசிபி மனைகளாக மாற்றுவதற்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு இது பேசியிருக்கிறேன். இப்போது பஞ்சாயத்து அங்கீகார மனைகளை டிடிசிபி அங்கீகார மனைகளாக இருப்பதற்கு வருகின்ற 6 மாதங்களுக்கு நமக்கு விண்ணப்பிப்பதற்கு டைம் கொடுத்துருக்கிறாங்க. டிடிசிபியில் விண்ணப்பித்து கொள்வதற்கு நேரம் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி விண்ணப்பித்து கொள்ள இருக்கின்றவர்களெல்லாம், பஞ்சாயத்து அங்கீகாரம் வாங்காதவர்களெல்லாம், பஞ்சாயத்து அங்கீகார மனைகளை வாங்கியவர்களெல்லாம் டிடிசிபி அங்கீகார மனைகள் ஆக மாற்றுவதற்கு ஒரு அரிய வாய்ப்பு இருப்பதனால் அதனையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ அதற்கு என்னெல்லாம் நடைமுறை இருக்கிறது அதனை பற்றி தான் இந்த காணொலியை நம்ம போடுறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, இணையதளத்தில் அவர்கள் கொடுத்துருக்கின்ற அந்த வெப்சைட்டில் உங்களுடைய பத்திரங்கள், சொத்துக்கள், விவரங்களை எல்லாம் ஏற்றி அது வந்து கேட்டிங்கன்னா 10வது மாதம் 2016 வருஷம் 20ஆம் தேதிக்கு முன்னாடி அல்லது அன்றைய தேதியில் பதிந்த பத்திரமாக இருக்கணும். அந்த பத்திரத்தில் இருக்கிற தகவல்களை எல்லாம் அதில் ஏற்றி நாம் வந்து டிடிசிபி அங்கீகாரத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும். அப்படி விண்ணப்பிக்கும் பொழுது உங்களுக்கு 500 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கிறது. அது இல்லாமல் பேங்க் சார்ஜ் எடுத்துட்டு ஒரு 550 ரூபா நம்ம வரும். அதுக்கப்புறம் யாராவது ஒரு இதுக்காக வேலை செய்கிறாங்க, ஒரு பொது சேவை மையத்தில் அல்லது இந்த கேடு சென்டரில் அல்லது இதுக்காகவே ஏற்றணும்னு நினைக்கிறவங்கக்கிட்ட முழுமையான தகவல்களை நான் ஏற்கனவே செக்லிஸ்ட் சொல்லியிருக்கேன், இந்த தடையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆவணங்களை எல்லாம் எடுத்தால் இவற்றை வந்து ஏற்றி, பொறுமையாக ஏற்றி இந்த அங்கீகாரத்தை காண விண்ணப்பித்து விட்ட அந்த ரசீதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ஸ்க்ரூட்டனிங் ஃபீ. டிடிசிபி அங்கீகாரம் வாங்குகின்ற, டிடிசிபி சட்ட அமைப்பு அதிகார அமைப்பு வாங்குகிற ஸ்க்ரூட்டனிங் ஃபீ. இதை வைத்து விட்டு அதன் பிறகு ஒரு டிடிசிபியின் எம்சிஎம்டிஏவின் அங்கீகாரம் பெற்ற ஒரு என்ஜினியர், எப்படி ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர்கள் இருக்கிறாரோ, எப்படி ஒரு பத்திர எழுத்தர் அலுவலகத்திலே ஒரு ஆவண எழுத்தர் இருக்கிறாரோ, அதுபோல தற்பொழுது டிடிசிபியிலே இப்படி ஒரு பதிவு பெற்ற என்ஜினியர் வேண்டும். ஏன் பதிவு பெற்ற என்ஜினியர் வேண்டுமென்றால், இதற்கு முன் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இந்தந்த மாதிரிலாம் இருக்குது, இந்தந்த ஆட்சேபனைகள்லாம் இருக்குது, இந்தந்த தடைகள்லாம் இருக்குது. அந்த தடைகள் எல்லாம் அவர் கருத்தில் கொண்டு பார்ப்பார். உங்கள் மனைகளை ஆய்வு செய்து பார்த்து அவர் அதற்கேற்றவாறு 3 வரைபடங்களை, டோப்போ டிராயிங்னு ஒன்று உண்டு, உங்கள் மனை அப்புறம் அதில் 500 மீட்டர் சுற்றி உள்ள இடங்கள் என்னென்ன இருக்கிறதுன்னு காட்டுற மாதிரி ஒரு டோப்போ வரைபடத்தை வரைவார். அதே போல் அடுத்ததாக வந்து உங்களுடைய மனை எவ்வளோ நீள அகலத்தோடு இருக்கிறது அந்த டைமென்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணி அதை உறுதிப்படுத்தி அதனை வரைவார். அடுத்ததாக மனையிலிருந்து மனையை ஒட்டியுள்ள அபட்டிங் ரோடு அது எப்படி அடுத்து ஒரு நிலையில் உள்ள சாலைக்கு போய் சேர்கிறது, நிலையில் உள்ள அணுகு சாலைக்கு போய் சேர்கிறது என்பதற்காக ஒரு ஒரு ரோடு நெட்வொர்க் டிராயிங் வரைவார். இவற்றையெல்லாம் வரைந்து உங்களுடைய ஆவணங்களை எல்லாம் சீராக அடுக்கி அவற்றுக்கெல்லாம் டிடிசிபி ரூல்ஸில், இந்த ரெகுலேஷன் ரூல்ஸில் ஃபார்ம் ஏ, ஃபார்ம் பி, ஃபார்ம் சி எல்லாம் இருக்கிறது, அதனையெல்லாம் ஃபில்அப் செய்து சில உறுதிமொழிகளை எல்லாம் வாங்கி, உங்களிடமிருந்து வாங்கி அதனையெல்லாம் வைத்து அதனை கோப்பாக எடுத்து கொண்டு போய் உங்களுக்கு எடுத்துகிட்டு போய் டிடிசிபியில் அவர் உங்களுக்கு மனு செய்து அதன் பிறகு அங்கிருந்து படம் அங்கு அதனை ஆய்வுகள் எல்லாம் முடித்துவிட்டு அங்கு முதல் நிலை அங்கீகாரம் நமக்கு கிடைக்கும். அங்கு முதல் நிலை அங்கீகாரம் கிடைத்த பிறகு அதனை எடுத்துக்கொண்டு வந்து தகுந்த உள்ளாட்சி அமைப்பிலே, உங்களுடைய மனை பஞ்சாயத்தில் இருக்கிறதா, கிராம பஞ்சாயத்தில் என்றால் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸிலும், உங்களுடைய பேரூராட்சியில் இருந்தால் பேரூராட்சி அலுவலகத்திலும், நகராட்சியில் இருந்தால் நகராட்சி அலுவலகத்திலும், மாநகராட்சியில் இருந்தால் மாநகராட்சியிலும் வந்து கொண்டு போய் அங்கு 2ஆம் நிலை அங்கீகாரம் வாங்க வேண்டும்.
மாநகராட்சியிலும் நகராட்சியிலும் பேரூராட்சிகளிலும் உங்களுடைய மனைகளிலே வேக்கண்ட் லேண்ட் டேக்ஸ் கட்டாமல் இருந்தால் அவற்றை கட்டாயம் கட்ட வேண்டும். மாநகராட்சி பகுதியிலே 3 லட்சம் 4 லட்சம் ரூபாய்க்கு மேல் கட்டாமல் இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் வேக்கண்ட் லேண்ட் டேக்ஸ். அப்படி வேக்கண்ட் லேண்ட் டேக்ஸ் கட்டாமல் இருந்தால் அதனையும் கட்ட வேண்டும். கட்டிய பிறகுதான் நான் வந்து டிடிசிபி அங்கீகாரத்திற்கு இறுதி நிலை வடிவம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் பிறகு உங்களுடைய மனை ஒரு சட்ட அந்தஸ்துள்ள ஒரு சட்ட அங்கீகாரம் உள்ள மனையாக ஆகிவிட்டது என்பதை சொல்கிறேன். சார் இவ்வளோ ப்ரொசீஜர் முடிஞ்சிடுச்சு சார். இதில் சார் என் இடம் வந்து சின்னதாக கொஞ்சோண்டு புறம்போக்கு கலந்துருக்கு. என் இடம் வந்து இது அர்பன் லேண்ட் சீலிங்கில் இருக்குது சார். என் இடம் வந்து இதில் வந்து உச்சவரம்பில் இருக்குது. என்னோடய இடம் வந்து கொஞ்சம் பக்கத்தில் சுடுகாடு ஒட்டி வருது. இந்த விதியெல்லாம் மீறியே நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டோம் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதெல்லாம் மீறி நடக்குதா? ஆனால் நடந்திருக்கு. டிடிசிபி கடந்த காலங்களில் கொடுத்துருக்கிறதுல இந்த விதிகளை எல்லாம் மீறி கொடுத்துருக்குது. தவறான தகவல்களை என்ஜினியர்கள் கொடுக்கிறார்கள். அதனால் அதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ என்ஜினியர்களுக்கு இனி தவறான அப்ரூவல் வந்தால் நீங்கள் பொறுப்பு அப்படின்னு அவங்கக்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அது சொல்லிட்டாங்க. இனி நீங்கள் தப்பாக ஆன்லைனில் ஏற்றுனீங்க, நீங்களே முறையற்று டிஸ்டன்ஸை காட்டி தப்பாக காட்டி சுடுகாட்டிலேருந்து ரொம்ப தள்ளி தான் இருக்குன்னு மீட்டரை தப்பாக திருத்தி ஏற்றுனீங்க. ஆக எந்த ஒரு தகவல்களையும் தவறுதலாக கொடுத்தீங்க, எந்த ஒரு ஆவணங்களையும் தவறுதலாக சமர்ப்பித்தீர்கள் என்றால் இவை முன்னறிவிப்பின்றி தானாகவே செல்லாது. என்னது இவை முன்னறிவிப்பின்றி தானாகவே செல்லாது என்று அந்த கிளாஸை போட்டுட்டு தான், டிஸ்க்ளைமர் கிளாஸை போட்டுட்டு தான் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நான் உங்களை சுய பரிசோதனை நீங்களே செய்து கொண்டு நீங்களே செக்லிஸ்ட் பண்ணி கொண்டு நாமளே வந்து விலகி நிற்கலாமா விலகி நிற்க அடுத்து பூ ஆகலாமான்னு புரிந்து கொண்டு இந்த வேலைகளை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஆனால் ஒன்றே ஒன்று நான் சொல்கின்றேன், விதிகளுக்கு உட்படாமல் இருக்கின்ற உங்கள் மனைகள் நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருந்தால் கண்டிப்பாக அதற்கு இப்பொழுது அப்ளிகேஷனை போட்டு விடுங்கள். கண்டிப்பாக அதனை இப்பொழுது ஆன்லைன் அப்ளிகேஷனை போட்டு விடுங்கள். அதனை போடாமல் இருக்காதீர்கள், அதனை போட்டு விடுங்கள். அதற்கு பிறகு கோப்புகள் சமர்ப்பிப்பது, வரைபடங்கள் தயாரிப்பது, அதனை எல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நான் உங்களுக்கு சொல்கின்றேன். எனவே அனைத்து விதிமுறைகளுக்கும் உட்பட்டு, ஏனால் ஜியோ 18 சொல்லுது அரசு ஆணைகளின் விதிகளின் அனைத்து விதிகளுக்கும் உட்பட்டு தான் இதனை கொடுக்கணும்னு சொல்லுது. அதனால் அது உட்பட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் முழுமையான அங்கீகாரத்திற்கான வேலைகளை செய்யுங்க. உட்படலைனா அந்த முதல் அப்ளிகேஷன் ப்ராசஸை மட்டும் முடிங்க என்று தெரிவித்து இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், எனக்கு தொடர்ந்து ஆதரவை கொடுங்கள். நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களையும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன். நன்றி, வணக்கம்.